வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலாக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் தேவி சரணி நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் மேம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான நோய்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் அலசி ஆரஞ்சுட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த குளிர்காலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது மழைகள் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி கோல்டு

இப்போ இந்த சைனஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முந்தைய ஜெனரேஷனில் நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஜீன் வைஸாக இன்ஹெரிட் ஆகி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது நல்ல இம்யூனிட்டி இம்யூன் சிஸ்டம்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வருவது கிடையாது சப்போஸ் அவங்களுக்கும் வந்து ஃபுட்டு சரியில்லை ப்ராப்பராக சரியில்லை இம்யூன் சிஸ்டம்லாம் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஹெரிடிட்டி வைஸாக நம்மளுக்கு கண்டினியூ ஆகி நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது இப்போது இந்த சைனசைட்டஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சைனசைட்டிஸ்னால் என்ன அப்படின்னா சைனஸ்னால் நம்மளோட தலையில் எலும்பில் இருக்கக்கூடிய நான்கு ஜோடி குழிகள் அந்த குழிகளில் வந்து சாதாரணமாக காற்று தான் நம்மளுக்கு சலனம் இருக்கும் அதில் அதுக்கு மாறாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நீர் தேங்க ஆரம்பிச்சிடுது இல்லாட்டி சளி தேங்க ஆரம்பிச்சிடுது அது தேங்கி நம்மளுக்கு வழிகளை வந்து ஏற்படுத்திவிடுது மற்றைய குறிகுணங்கள் மற்ற சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் உபாதைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் அதுதான் நம்ம சைனஸ் ஐட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த சைனஸ் கேப் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி அங்கே சளி தங்குறதுனாலையோ இல்லை நீர் தங்குறதுனாலையோ அதை வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைனஸ் பகுதிகளெல்லாம் வந்து ஒரு மெல்லிய ஒரு ஜவ்வு படலம் வந்து இருக்கும் அதுதான் நம்ம மியூக்கஸ் மெம்பரைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில் சாதாரணமாகவே நம்மளுக்கு ஒரு மியூசன் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சைனஸ் டக்ட் மூலமாக நம்மளுக்கு கலெக்ட் ஆகி நம்மளுக்கு வெளியேறி போயிடும் நம்மளுக்கு அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மூக்கு வழியாக அந்த பேரானாசல் சைனஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கில் நம்மளுக்கு வேக்ஸ் மாதிரி நம்மளுக்கு உருவாகிடுது அதே மாதிரி எத்மாய்டு ஸ்பீனாய்டு அந்த மாதிரி சைனஸில் இருக்கக்கூடிய டக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தொண்டை பின்பகுதியில் அந்த நாசோஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரெயின் அவுட் ஆகிரும் அப்போ காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு கோளை வந்து எல்லாருமே காரி உமிழ்ந்து துப்புடுறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே நம்மளுக்கு அதுலேருந்து கலெக்ட் ஆகி வர அந்த செக்ரிஷன்ஸ் தான் அதெல்லாம் நம்மளுக்கு ட்ரெயின் அவுட் ஆகி நம்மளுக்கு வெளியேறிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு நீர்த்தேக்கம் வந்து இருக்காது ஆனால் அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளமில் உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாகி அது வந்து கபத்தை வந்து நம்மளுக்கு கூட சேர்த்துக்கிடுது அப்படி உடல் ஹீட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிறப்போ நம்மளுக்கு அந்த சைனஸ் லைனிங்காக அந்த மியூக்கஸ் லைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எபித்தீரியல் செல்ஸை போய் ஃபுல்லாக தாக்கிரும் நம்மளுக்கு அதை ஃபுல்லாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக்கி விட்டு அதை அப்படியே வந்து அந்த லேயர் அப்படியே வந்து தடிமனாகி வீங்கி காணப்படும் வீங்கிச்சு அப்படின்னா அந்த டக்டோட ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாத்தையும் நம்மளுக்கு அடைச்சிக்கும் வீக்கம் வந்துடுச்சு அப்படின்னாவே அடுத்து நீர் செக்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ள சளியும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிரும் நாலு கணக்கில் அந்த நீர் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு சில அதுதான் சில பேர்த்துக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் அந்த சளி ஸ்மெல் வந்து தன்னுக்கே வந்து உணருவாங்க அந்த மாதிரி தொந்தரவுகள் சில பேர்த்துக்கு இருக்கும் அப்போது அந்த ஷவ்வு படலம் அதில் போய் நம்மளுக்கு சூடு அதிகமாகி அந்த வெப்பம் தாக்கி தான் நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு அந்த எப்பதீரியல் செல்ஸ்லாம் நம்மளுக்கு பாதித்து அந்த இடத்துல நம்மளுக்கு தடிமன் ஆகி நம்மளுக்கு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு நீர் வந்து உள்ளே அடைச்சிக்கிட்டு பாரத்தை ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கிது தலை வலிலாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கிது சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சளி வந்து நம்மளுக்கு அடர்த்தியாகி கெட்டியாகி வீங்கி போய் அந்த சைனஸ்குள்ள எல்லாம் அப்படின்னா மியூக்கசல் திக்கனிங் மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும் அதை விட பெரிய கட்டிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மியூகோஸ் ஹீல்ஸு இதெல்லாமே வந்து அந்த சைனஸ் கேப்குள்ளே உருவாக்கிட்டு தலை வலி தலை கணத்தை வந்து ஏற்படுத்திவிடும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூக்கில் வந்து சத வளர்ச்சி அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சைனஸ் அந்த ஸ்பீனாய்ட் சைனஸ் எத்மாய்டு சைனஸ்லேயும் அதோடைய சத வளர்ச்சியை வந்து மியூக்கஸ் திக்கனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூக்கில் இருக்கக்கூடிய சத வளர்ச்சியை வந்து நேசல் பாலிப்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு உபாதைகளை வந்து ஏற்படுத்திவிடும் மூக்கில் சத வளர்ச்சி இருந்தது அப்படின்னா மூக்கடைப்பு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் சில நேரத்துக்கு ஒரு மூக்கு அடைச்சிட்டு இருக்கும் சில நேரத்துக்கு ரெண்டு மூக்குலையுமே பாலிப்ஸ் இருந்தது அப்படின்னா ரெண்டு மூக்குமே அடைச்சிட்டு இருக்கும் சுவாசத்தை வந்து வாயிலிருந்து எடுத்து எடுத்து விட்டுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு நேசல் பிளாக்கேஜ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அதே மாதிரி அந்த சைனோசைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா வேறு என்னென்ன அறிகுறிகள் எல்லாமே வந்து பேஷண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே வந்து ஒரு தொடர்ந்து வந்து தும்மல் பத்துலேருந்து நூறு தும்மல் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்க கண்டினியூஸாக தும்மிட்டே இருப்பாங்க சில பேர்த்துக்கு வந்து டஸ்ட்டு அந்த குளிர் காற்று அதுக்கப்புறம் ஃபேனில் உள்ள அந்த காற்று அது மாதிரி ஏதாவது பட்டுட்டாலோ இல்லை பெட்ஷீட்டை வந்து டக்குன்னு அது வந்து டஸ்ட்டை வந்து எடுத்து உதறி விட்டாலோ உடனே வந்து அவங்களுக்கு தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈரத்துக்குள்ள காலை வச்ச உடனே தும்மல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சில பேர்த்துக்கு வந்து தண்ணியில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக குளிர்ந்த நீர்ல வந்து கையை விட்டுட்டாங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு வெளியே அந்த பனி வந்து நல்ல காலையில வந்து பனி பயங்கரமாக விழுந்துட்டு அந்த டைம் வந்து எதுவும் கவரிங் இல்லாம டக்குன்னு அந்த எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அந்த பனியில் வந்து நல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் சில பேர் வந்து குளிர்ந்த நீர் குளிர்ந்த பொருட்கள் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து தும்மல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் டஸ்ட்டு பட்டா தும்மல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா வந்து ஏதாவது தாளிக்கிற ஸ்மெல் அந்த நெடி அந்த மிளகா காரம் ஏதாவது ஏற்பட்டு அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் உடனே இன்டியூஸ் பண்ணி தும்மல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸ்னுடைய ஃபர்ஸ் அந்த முடி எல்லாமே வந்து போய் மூக்குக்குள்ளே போய் பட்டுச்சு அப்படின்னாலும் உடனே தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நிறையா பேர்த்துக்கு இந்த மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிமெண்ட்டு பவுடர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து டக்குன்னு காற்றுல பரவி வந்துச்சுன்னா உடனே தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு பெயிண்ட்டு ஸ்மெல்லு டீசல் ஸ்மெல்லு பெட்ரோல் ஸ்மெல்லு இந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் உடனே வந்து தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு நறுமணம் ஏதாவது ஒன்று பட்டுச்சு அப்படின்னாவே ஏதாவது சென்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பர்ஃப்யூம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனே தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி அதுக்கப்புறமா சில பேர்த்துக்கு வந்து கண்ணில் இருந்து தார தாரையாக வந்து நீர் வந்து ஊற்ற ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண் அரிக்கும் கண் ஒரு மாதிரி பொங்கி பொங்கி வரும் சில பேர்த்துக்கு கண்ணை வந்து திறக்க முடியாமல் ஆனால் அவங்களுக்கு தூக்கம் வந்து இருக்காது ஆனால் கண்ணை திறக்க முடியாமல் கண்ணில் ஒரு மாதிரி தண்ணி தேங்கி ஒரு மாதிரி சூடு வந்து பொங்கி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும் இன்னொரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூக்குக்குள்ளே தொண்டையோட உள் பகுதி தொண்டையோட மேல் பகுதியிலலாம் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு தொண்டையில் வந்து முள்ளை வந்து சொருகி வச்ச மாதிரி ஒரு மாதிரியான கரகரப்பு தன்மை வந்து இருக்கும் ஸ்டெப்டோகாக்லால் பேக்டீரியாஸ்லாம் கொஞ்சம் வளர ஆரமிச்சிருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்மளுடைய த்ரோட்ஸ் ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அந்த தொண்டை அடப்பு தொண்டை கட்டுறது அந்த மாதிரி சிம்டம்ஸோடு சேர்த்து சில பேர்த்துக்கு இருக்கும் அதுக்கப்புறமா தலை வலி வந்து இருக்கும் ஒரு பத்து பேர் தலையை வந்து கையை வச்சு தலையை அமுத்துனி அமுத்தி ப்ரெஷர் கொடுத்தா எப்படி நம்மளுக்கு ஒரு பாரம் இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி தலை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை சுத்தல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு கண்ணை உருட்டி நகட்டி பார்த்தாலும் வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கீழே பார்க்குறாங்க மேலே பார்க்குறாங்க அப்படின்னு மாற்றி மாற்றி கண்ணை சுழட்டி பார்க்குறப்போ வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்னா அங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு நீர் தேங்கி இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரன்னிங் நோஸ் அப்படியே இப்படி அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் கீழே ஸ்ட்ரைட்டாக அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து மூக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஒழுக ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்குலாம் மூக்கு தண்டுவடம்லாம் அப்படி வீங்கியே காணப்படும் சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு வளைஞ்சு காணப்படும் உள்ள நாசல் செப்டம் டீவியேஷன்ஸ் ஏற்பட்டு வளைஞ்சு சில பேர்த்துக்கு காணப்படும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எலும்புகளே அந்த காட்லேஜ் எலும்பே வந்து உரு மாதிரி நம்மளுக்கு உரு மாதிரி போய் நம்மளுக்கு பெருசு பெருசாக நம்மளுக்கு ஒரு மாதிரி மேடு மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வளர்ந்துருக்கும் நாசல் பாலிப்ஸ் மாதிரியே வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து காதுலேருந்து சீல் வடியும் காது வலிக்க ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு வந்து இந்த தாடை இருக்குலையா இந்த பகுதிகளில் வலிக்கும் இந்த இடத்துல டான்சல்ஸும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தொண்டை பகுதியிலையும் நம்மளுக்கு வலிக்கும் சில பேர்த்துக்கு எச்சி மூழுங்கினா வலிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காது வலிக்கும் பல் மெல்லும் போது சில பேர்த்துக்கு வந்து பல் வலிக்கும் முகம் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு மாதிரி அதப்பாயி வீங்கி காணப்படும் ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நம்மளுக்கு தண்ணி சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா இருக்கும் சில பேர்த்துக்கு நெத்தி பொட்டில் இந்த இடத்துலலாம் சில பேர்த்துக்கு வலி இருக்கும் சில பேர்த்துக்கு நீர் தேங்கி இருக்க இடத்துல மட்டும் சில பேர்த்துக்கு வலி இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்ணத்து குழிகள்லெலாம் இங்கே எல்லாம் அழுத்தி பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு காதுக்கு பின்னாடி இந்த மாஸ்டாய்ட் ப்ராசஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துலையும் சில பேர்த்துக்கு நீர் சேர்ந்துக்கிட்டு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சைனோசைட்டிஸ் ப்ராப்ளமில் இருக்கும் இதோட சேர்த்து நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் டைஜஷன் சரியாக நடக்காமல் பாடியில் வந்து ஹீட் அதிகமாகி சில பேர்த்துக்கு ஃபீவரோட சேர்ந்தும் சில பேர்த்துக்கு சைனோசைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் சில பேர்த்துக்கு இது ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா வீசிங் ஸ்டேஜும் சில பேர்த்துக்கு வந்து இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நெஞ்சு பாரமாக ஒரு மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸோடு சேர்ந்து இந்த மாதிரி தொந்தரவுகளும் இருக்கும் இது ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு இந்த மாதிரி சளி வந்து ரொம்ப தேங்கிடுச்சு அப்படின்னா அடுத்து மேல் இன்ஃபெக்ஷன் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டுக்கு போயிட்டு வீசிங் ஆஸ்துமா நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு சைனோசைட்டஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா மூலிகை மருத்துவத்தில் ஈஸியாக அதை வந்து குணப்படுத்திடலாம் நிறையா வருஷமாக பல வருஷமாக இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி தொந்தரவு பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை மருந்துனால பூரணமாக குணப்படுத்தி கொண்டு அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த நாசல் பாலிப்சஸ் அதை வளர்ச்சி இதுக்கு எல்லாத்தையுமே அறுவை சிகிச்சை இல்லாமலே நேச்சுரலாகவே நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் நிகழ்ச்சியோடய ஃபஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

இந்த இஞ்சி பூண்டு லெமன் எல்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு ஐம்பது நாள் காலையில வெறும் வயசுலயே குடிச்சேமா யூடியூப் பார்த்து குடிச்சேன் அது அது மாதிரி ஆயிடுச்சுனாங்க கொஞ்சம் கொலஸ்ட்ரால் வேலை இருக்கு அதனால எப்படி சாப்பிடணும் என்னன்னு தெரியல எனக்கு இஞ்சி பூண்டு அதெல்லாம் சாப்பிடறதுனால உங்களுக்கு அல்சர் வராது சரியா அல்சர் வந்து இஞ்சிக்கெல்லாம் வந்து அல்சர் வந்து நல்ல கியூர் ஆகும் சரிங்களா இஞ்சியில இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே அல்சர் பிரச்சனையை வந்து க்யூராக்கும் நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் ஆற்றி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பசியை நல்லா நம்மளுக்கு தூண்டிவிடும் ஜீரண சக்தியை நல்லா அதிகப்படுத்தி விடும் நம்மளுக்கு செரிமானத்தை வந்து நல்லா நம்மளுக்கு இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும் சரியா இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இஞ்சியை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து சாறு மாதிரி எடுத்து நீங்கள் எடுத்துருப்பீங்க நான் ஏற்கனவே நிறைய டைம் வந்து இஞ்சி வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் இஞ்சி ஃபுல்லாக தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு ஃபுல் தோலையும் ஒரு சின்ன தோல் பீஸ் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு சாறு மாதிரி எடுத்துருங்க சரியா அந்த சாறு வந்து நல்லா புழிஞ்சி எடுத்து ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு அந்த சாரை வந்து லைட்டாக ஹீட் பண்ணணும் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு சவுண்டு வந்து கேட்கும் அந்த சவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்தை ஃபுல்லாக கீழே வந்து செட்டில் ஆயிரும் அதுக்கப்புறமா வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த தெளிவான நீர் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நல்லா இருத்து அதை வந்து ஒரு டென் எம்எல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு சாறு இருக்குது பார்த்திங்களா வெள்ளைப்பூண்டையும் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே சாறு எடுக்கக்கூடாது வெள்ளைப்பூண்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஒரு துணியில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து தணலில் போட்டு நம்ம நான் ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணி பண்ணி நம்ம புளிய புளிய அதுலேருந்து சார் வரும் சரியா இது ஒரு டென் டு டுவெண்ட்டி எம்எல் அது ஒரு டென் டு ட்வெண்ட்டி எம்எல் அப்புறம் தேன் ஹாட் வாட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிறு புண்ணாகாது இப்படி யூடியூப் பார்த்து தப்பாக சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அது முறையாக வந்து இஞ்சி சார் எடுத்து அதை எப்படி நம்ம சுற்றி பண்ணி நம்ம சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புண் வந்து ஏற்படாது சரியா நல்ல அது ஒரு அருமருந்தாக இருக்கும் ஒன்று இஞ்சி தோலோடு சாப்பிட்ருப்பீங்க இல்லாட்டி இஞ்சி வந்து அப்படியே போட்டு சாப்பிட்ருப்பீங்க இல்லை அளவுகள் வந்து நிறையா சாப்பிட்ருப்பீங்க அதனால கூட சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கும் சரிங்களா இதை வந்து இப்படி மாற்றி சாப்பிட்டு பாருங்க எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ அந்த அல்சர் தொந்தரவுக்கு வந்து வேறு ஒன்றுமே கிடையாது சீரகம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா சீரக தண்ணி எனி டைமும் வந்து தண்ணி நார்மலாக தண்ணி குடிக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மாற்றா வந்து சீரக தண்ணி குடிங்க கருங்காலி பட்டையும் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதையும் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் குடிச்சிட்டு வாங்க அந்த அல்சர் பிரச்சனையை வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு சரியாயிரும் அதே மாதிரி சீரகத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் போட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே பெயின் எரிச்சல் அந்த மாதிரி எதுவாக எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிரும் இதையும் தாண்டி சீரகம் ஓமம் வெந்தயம் சீரகம் வந்து ஐம்பது கிராம் ஓமம் வந்து இருபத்தைந்து கிராம் வெந்தயம் வந்து பன்னெண்டரை கிராம் அளவுக்கு எடுத்து இளவருப்பாக வறுத்து மூணையும் சேர்த்து எடுத்து திரிச்சு வச்சுக்கோங்க சரியாக பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் தேன்லேயோ இல்லாட்டி ஹாட் வாட்டர்லேயோ குழப்பி அதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அல்சர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும் அதே மாதிரி தேங்காய் பால் இருக்கு பார்த்தீங்களா அந்த தேங்காய் பாலை வந்து ஒரு பத்து மில்லி அளவு எடுத்து ஒரு நாற்பது மில்லி அளவு அதில் ஹாட் வாட்டர் கலந்து அதையும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அது ஒரு ஒரு நாளைக்கு மட்டும் பண்ணுங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த புண்ணை வந்து நல்லா ஆத்துறதுக்குரிய ஒரு டெண்டன்சியை வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிடும் தேங்காய் பால் மட்டும் டைலியூட் பண்ணி குடிக்கிறது வந்து ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் பண்ணுங்கள் அது நல்லா உள்ளுக்குள்ள உள்ள புண்ணை ஃபுல்லாக நம்மளுக்கு ஆற்றி கொடுத்துறோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு டைஜஷனையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி அல்சர் ஏதாவது புண் ஏதாவது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணி கொடுத்துரும் வாரத்துக்கு ஒரு முறை மணத்தக்காளி வத்தல் அப்படி இல்லாட்டி மணத்தக்காளி கீரை இது எதையாவது ஒன்றை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய குடல் புண் எல்லாமே ஆறி வந்துடும் பிரண்டையும் சாப்பாடில் சேர்த்துக்கிட்டீங்க பிறண்டைய வந்து நல்லா வதக்கி நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அல்சர் பிரச்சனையும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும் இப்போ இந்த மாதிரி அல்சருக்கும் வந்து ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது அல்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அல்சருடைய தொந்தரவுகள் அல்சருடைய குறிகுணங்கள் அதோட சிம்டம்ஸ் அல்சர்னால வயிறு வலி இருக்குது வயிறு எரிச்சல் இருக்குது அதிகமாக லூஸ் மோஷன் போகிறது சில பேர்த்துக்கு குடல் புரட்டுறது வாமிட் வர மாதிரி இருக்குது நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது வயிறு உபுசமாக இருக்குது ஒரு மாதிரி இறையிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் தொடர்ந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மருந்து எடுக்கிறப்போ வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணு குடலில் இருக்கக்கூடிய புண்ணு வாயில் இருக்கக்கூடிய புண்ணு வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் நம்மளுக்கு உள் புண்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஆகி ஆறி வந்து அல்சர் தொந்தரவே நம்மளுக்கு இல்லாம ஆகிடும் எட்டு வகையான குண்ம நோயும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தீரக்கூடிய நோய்கள் தான் நல்ல மூலிகை மருத்துவம் எங்களோடய ஆர்ஜி ஹெர்பல் மருத்துவங்களில் இருக்குது நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல மூலிகை மருத்துவம் இருக்குது ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்கள் பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன பேர் விஜயகரணி இருபது வயசுங்க மேடம் உங்க பொண்ணுக்காக கேட்கறான் ஓகேம்மா எந்த ஊர்ல இருந்துமா கால் பண்றீங்க நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி உம் பேசலாமா டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க ஒரு ஒரே சரி முடி நரத்து இருக்கு தலையில பொடுகு இருக்கிறதுனாலதான் முகம் ஃபுல்லா பிம்பிள்ஸ் ஆயிருக்கு சரியா நிறைய பேர்த்துக்கு எங்களோட மருத்துவமனையில பேஷண்ட் ஃபுல்லா நிறைய பேர் வருவாங்க தலையில பொடுகு இருந்ததுனாவே அந்த பொடுகு வந்து என்ன ஆகும் அப்படின்னா முகத்துல கொட்டி கொட்டி முகத்துல வந்து பரு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் பொடுகுதான் அப்படி ஆகும் சரியா இது பாடி ஹீட்டு அதையும் எல்லாம் பாடி ஹீட்னால நம்மளுக்கு ஸ்கால்ப்ல நம்மளுக்கு டான்ட்ரஃப்ல எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பாடி வந்து வறட்சி ஆகிறப்போ ட்ரை ஹீட்ல போ ட்ரை ஆகிறவும் வறட்சி ஆகும் அப்போ நம்மளுக்கு அந்த தலையில் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த ஆயில் செக்ரேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கம்மியாகி வறட்சியாகி நம்மளுக்கு டான்ரஃப் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரமிச்சிடும் அதே டான்ட்ரஃப் ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஒட்டோஇம்யூன் சிஸ்டத்தையும் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தி விட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் டான்ட்ரஃப்னு சாதாரணமாக நினைப்பீங்க அது பின்னாடி நம்மளுக்கு ஸ்கால்ப்ஸொரியாசிஸாக உருவாகி அந்த சொரியாசிஸ் அப்படியே படிப்படியாக நம்ம கழுத்து காது முகம் புருவம் மீசை தாடி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கீழே பாடிக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் டேன்ட்ரஃப்னு சொல்லி நம்ம அலட்சியமாக நம்ம விட்டுறக்கூடாது சரிங்களா அந்த டேன்ட்ரஃப் இருக்கிறதுனால தான் அது வந்து அந்த பவுடர் மாதிரி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும்ல அதையெல்லாம் நம்மளுக்கு முகத்தில் பட்டு தான் முகம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி பொறி பொறியாக இருக்கும் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடு தீண்டா பாலை இலை இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு நூறு எம்எல் அளவு இல்லாட்டி இரநூறு எம்எல் அளவு தேவையான அளவு நல்லா சார் எடுத்து வச்சுக்கணும் எவ்வளோ அளவு சார் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டையுமே ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடு திண்டாப்பாலையிலே சாரை வந்து போட்டு காய்ச்சுங்க இல்லாட்டி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேத்துங்க இதை நல்லா காய்ச்சி அந்த இல்லை சார் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஸ்டேஜ் மாறி மாறி பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து கடுகு பதம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் மெழுகு பதம் வரும் ஃபஸ்ட்டு மெழுகு பதம் தாண்டி நம்மளுக்கு கடுகு பதம் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த பதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம அந்த எண்ணெயை வந்து டச் பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு கீழே அந்த ஃப்ளேமில் காமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நீர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சட சடன் எரிய ஆரம்பிக்கும் அது வந்து இல்லை அப்படின்ற ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதை வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தலையில அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொடுகுகள் வந்து இருக்காது இதே மாதிரி ஆடு திண்டாப்பாளச்சாறு இலை இலைச்சாறுகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி பொடுதலை இலைன்னு ஒரு இலை இருக்கு பார்த்தீங்களா அந்த இலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பொடுதலை இலைக்கும் நல்ல பொடுகு வந்து நல்லா கிளியர் ஆயிரும் அது பொடுகு நல்லா கிளியர் ஆகுறதுனால தான் அந்த இலைக்கு பேரே வந்து பொடு தலை இலை அப்படின்னு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சுத்தமாக நம்மளுக்கு டான்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு சேரவே செய்யாது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை ஹேரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த பொடுகு எல்லாம் இருக்காது அதே மாதிரி ஆயில் போட்டு கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மாறிடும் அதே மாதிரி கண்ட கண்ட ஷாம்பெல்லாம் போட்டோம் அப்படின்னாலும் வறட்சி ஏற்பட்டு அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுடைய கால்ப்ரிஜியனை ஸ்பாயில் பண்ணிவிட்டோம் சில பேர்த்துக்கு டேண்ட்ரஃப் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் முற்றிலும் தவிர்த்துட்டு ஆர்ஜியா ஹெர்பல் மற்றவங்களே நாங்கள் மூலிகையினால் உருவாக்கப்பட்ட ஷாம்ப்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டான்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படாது அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் வந்து ஆடு திண்டாப்பாலை பொடுதலை அந்த மாதிரி வேம்பு இந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து அந்த ஷாம்பு வந்து நம்ம பூவந்தி கொட்டை இதெல்லாமே சேர்த்து நம்ம ஷாம்பா நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதனால் வந்து அதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நல்லா அந்த டான்ட்ரஃபும் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் இதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா டான்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும் திரும்பியும் உங்களுக்கு வராமல் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது சப்போஸ் அதை விட்டுகிட்டே இருக்கும் டேண்ட்ரஃப் வந்து ஃபஸ்ட்டு பொடி மாதிரி உதிரும் அடுத்து சின்ன சின்ன ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புண்ணோடைய பக்கு எப்படி ஹார்டாக நம்மளுக்கு விழுகும் அது மாதிரி ஃபஸ்ட்டு மாற ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜுக்குலாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின்லெல்லாம் நம்மளுக்கு மாறி போயிடும் ஒரு மாதிரி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல்ப் ரீஜியனில் இருக்கக்கூடிய எல்லாம் பாதிச்சிருக்கும் அது அப்படியே நெத்தி பகுதியில் வந்து அப்படியே இறங்கி வர ஆரம்பிக்கும் முடிக்குள்ள இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் தலையில் அந்த நெத்தியிலலாம் அப்படி இறங்கி கீழே வர ஆரம்பிச்சிது அப்படின்னா அசிங்கமாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கொண்டு போய் ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுறோம் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்படி பின்னாடி இந்த காதுக்கு பின்னாடி காதுக்கு பின்னாடி வெடிப்பு மாதிரி ஏற்படும் அப்புறம் பாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இறங்க ஆரம்பிக்கும் ஸோ அது அது வந்து அப்புறம் சொரியாசிஸாக நம்மளுக்கு மாறி விட்டுரும் அப்புறம் சொரியாசிஸாக மாறிடுச்சு அப்படின்னா ஸ்கின்னில் வாதம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு பாடியில் வாதம் குற்றமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே பின்னாடி நம்மளுக்கு ஆர்த்ரைட்டிஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு தான் கொண்டு போய்விடும் அதனால் சொரியாசிஸ் அப்படின்றப்போ அலட்சியப்படுத்தாமல் ஸ்டார்டிங்லேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டால் அது கியூர் ஆயிரும் வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வரவும் செய்யாது அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்து ட்ரீட்மெண்ட் எங்களோடய ஆர்ஜியர் ஹெர்பல் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக இருக்கோம் ஸோ எங்களோடய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலையும் எங்களுடைய மருத்துவமனை எல்லா இடத்துலையும் இருக்கு பாண்டிச்சேரி கர்நாடகா அங்கேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கால் பண்ணுறீங்க நாங்கள் இருந்து கால் பண்ணுறோம் மேடம் என் பேர் லதா ஓகேமா

ஆமா மேடம் அது எவ்வளோ நாளா இருக்கு எல்லா வலி அப்போ ஒரு ஒரு அதிகமா சரி இந்த முடக்குவாத பிரச்சனையும் சேர்ந்து சரி ஓகே முடக்குவாதம் தான் சரியா முடக்குவாத பிரச்சனை இருக்குது சேர்ந்து ஒரு சில பேருக்கு சேர்ந்து ஏன்னா முடக்குவாதத்துல வந்து எல்லா ஜாயிண்ட்டும் பாதிக்கும் ஆஸ்டியாத்ரட்டிஸும் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த முடக்கருத்தான் சூப் வச்சே குடிங்க பவளமல்லி இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலையை வந்து ஒரு நாலஞ்சு இலை எடுத்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அந்த வீக்கமும் வலியும் வந்து சரியாக போயிடும் அதே மாதிரி நெருஞ்சி முள்ளும் நீர்முள்ளியும் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டும் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு எடுத்து வச்சு நிழல் உலர்த்தி காய வச்சு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் நட்டி மூணு ஸ்பூன் போட்டு தண்ணி ஒரு நாற்பது எம்எல் தண்ணி ஐம்பது எம்எல் தண்ணி கிட்ட ஊற்றி சாரி ஃபோர் டம்ளஸ் டு ஃபைவ் டம்ளஸ் தண்ணி அந்தளவுக்கு நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி பண்ணி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை வந்து டெய்லி நீங்கள் வந்து குடிச்சிட்டு வாங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா வீக்கம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சுக்கு இருக்குது பார்த்தீங்களா நல்லா பவுடர் பண்ணி வச்சு நல்லா பொடியாக்கி வச்சு அதை வந்து நல்லா முட்டையோட கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பத்து மாதிரி போட்டுட்டு வாங்க நல்லா வீக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இல்லாட்டி கரிய போலம் இருக்குது பார்த்திங்களா அதையும் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு அதையும் முட்டையோட கருவில் மிக்ஸ் பண்ணி அந்த முட்டு பகுதிகளில் பத்து மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் விடும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி முடக்குவாதத்துக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் ஏசோடைட்டர் அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப உயர்ந்திருக்கும் அது உயர்ந்துருந்துச்சு அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களை வந்து எடுத்துகிட்டு வந்து பா எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் தாண்டி திரும்ப ஒருக்க டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிரும் அதே மாதிரி ஜாயின்ஸ் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் நம்மளுக்கு சரியாகி வந்துடும் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னாவே சைனோவியல் ஃப்ளூயிட் டேமே ஃப்ளூ ஃப்ளூயிட வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மெம்ப்ரின் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிரும் திரும்ப நம்மளுக்கு ரிப்பேர் ஆகி ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிரும் அந்த வீக்கம் எல்லாமே நம்மளுக்கு களைஞ்சி வெளியேறிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எரோஷன்ஸ் வந்து மேற்கொண்டு நம்மளுக்கு ஆக ஆகாது போன்ஸ் பர்ஸ் மூலமாக நம்மளுக்கு போன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு திரும்ப ரீஜெனரேட் ஆகி ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி நம்ம இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும் இண்டைஜன்னால் உருவாகக்கூடிய அந்த ஆமம் போய் நம்ம ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் அங்கே தேங்கி அதுதான் நம்மளுக்கு தசைகளையும் தசை நார்களையும் வலிமை இழக்க வச்சு வலிகளை வந்து ஏற்படுத்தி விட்டு ஸ்டிஃப்னஸை ஏற்படுத்தி விடுது காலையில் விறப்புத்தன்மை ஏற்படுத்தி விடுது அது வந்து அங்கங்கே நம்மளுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் பெயின் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறதுக்கு சரியான முறையான சிகிச்சை முறைகள் எடுக்கணும் அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய ஒரு சில பேக்டீரியாஸ் வந்து இதை வந்து நல்லா அதிகப்படுத்திவிடும் அந்த பேக்டீரியாவையும் ஃபுல்லாக கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலமாக நல்லா கிளென்ஸ் பண்ணி வெளியேற்றிடணும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி குடலில் வந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்து கேஸ் எதனால் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த பேக்டீரியாஸ்னாலையும் ப்ரஸ்யூ ப்ரொடியூஸ் ஆகும் மலச்சிக்கல் தொந்தரவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கேஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும் அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணிவிட்டு அதே மாதிரி டெய்லி வந்து விட்டமின் டி சத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் வெயில் படுற மாதிரி ஒரு அரை மணி நேரம் நம்ம டெய்லி நம்ம நின்றுட்டே வரணும் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டு வெயில் படுற மாதிரி நல்லா நின்றுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முடக்குவாத பிரச்சனை வந்து க்யூர் ஆயிரும் அது திரும்ப லைஃப் லாங் நம்மளுக்கு வராமலும் இருக்கும் அதே மாதிரி இந்த முடக்குவாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் மூலிக்கையும் மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஆர்ஏ ஃபேக்டர் இஎஸ்ஆர் அந்த மாதிரி சிஆர்பி ப்ரோட்டீன்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்ம படிப்படியாக மெடிசன்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் நல்லா சரியாயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நல்லா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன்னா மற்ற உறுப்புகள் உள்ளுறுப்புகள் நம்மளுடைய ரத்தம் எல்லாமே நல்லா நம்மளுக்கு வந்து உற்பத்தியாகி வந்தது நல்லா சுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப வராமல் இருக்கும் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க என்னோட பேர் அன்பு செல்வி பேனில இருந்து கால் பண்ணிருக்கோம் ஓகே அன்பு செல்வி இது யாருக்கான கேள்விமா என்னோட ஹஸ்பண்ட் கேட்கணும் அவரோட வயது அவரோட முப்பத்தி ஏழு பேசலாம் வணக்கம் சொல்லுங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த சளி பிரச்சனை வந்து இருக்கு அவங்க வந்து இந்த cooling ஆன area தான் வேலை பாக்குறாங்க ரெண்டு வருஷமா இப்ப பாரு சளி புடிக்குதுன்னு சொல்லிட்டு tablet போட்டுட்டே இருக்காங்க எப்பவுமே தும்மல் சளி வந்து இது பண்றது தலைவலி அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு டாக்டர் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டேப்லெட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் அவங்க போட்டுட்டு இருக்காங்க அந்த தும்மல் வந்து நிக்கிறதுக்காக சரி அந்த சின்ன தூசி ஏதாவது பட்டாலும் தும்மிட்டே இருக்காங்க சளி எப்பவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அலர்ஜி கவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் அப்படி இருக்கு அலர்ஜி வந்து சரியாயிருச்சு அப்படின்னா சரியாயிரும் ஐஜிஇ ஐஜிஎம் அந்த இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க சரியா அதெல்லாம் கண்டிப்பாக உயர்ந்திருக்கும் அப்சல்யூட்டிஸ் நோ ஃபில் கவுண்ட்ஸ் அதெல்லாம் உயர்ந்திருக்கும் அது எல்லாமே அலர்ஜிக்குரிய ஃபேக்டர்ஸ் அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு அந்த எப்பித்தீலியல் செல்ஸை நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு ஃபுல்லாக உருமாற்றி வச்சுருக்கோம் சரியா அதனால தான் நம்மளுக்கு அந்த இடத்துல வீக்கம் தலைவலி தலைபாரம் நீர் வந்து அடிக்கடி ஊற்றுறது தும்மல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது கரெக்டாக அந்த பாடியோட ஹீட்டும் நம்மளுக்கு அதிகமாயிட்டு அந்த சளிச்சவ்வு படலம் எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாதிச்சிருக்கும் வீங்கி இருக்கும் அதனால தான் அந்த தொந்தரவுகள் எல்லாமே அடிக்கடி ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்குது இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் சரியா இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் சிற்றத்தை கடுக்காய் இது எல்லாமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு எடுத்து வச்சுக்கோங்க சுக்கெல்லாம் நல்லா தோல் நீக்கி நல்லா சுற்றி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வந்து நல்லா இளவருப்பாக வருத்திட்டு நல்லா தனித்தனியாக பவுடர் மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு எடுத்துக்கலாம் சரிசம் அளவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா பவுடர் கடுக்காய் தோல் மட்டும் எடுத்துக்கணும் கடுக்காய் கொட்டையை வந்து போட்டுடணும் இதெல்லாம் எடுத்து வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு நல்லா சலடையில் வச்சு சளிச்சு எடுத்துகிட்டு திரும்ப வந்து காடா துணிலையும் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துடணும் அப்படின்னா நம்மளுக்கு நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும் இது எடுத்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் நம்ம தேனில் குழப்பையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் நல்லா வற்ற வச்சு அதுலேயும் தேன் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம் கஷாய மாதிரியும் காய்ச்சி நம்ம குடிச்சிக்கலாம் இது சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க காலையில் ஒருக்க மதியம் ஒருக்க நைட் இருக்க ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் த்ரீ டு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு சளி தொந்தரவு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரி ஆயிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த சைனோசைட்டஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா அடுத்து பனிக்காலம் வந்துச்சுன்னா திரும்ப வந்துடுது அடுத்து மழை வந்துச்சுன்னா திரும்ப வருது இந்த மாதிரி சீசன் மாறுறப்போ கிளைமேட் மாறுறப்போ திரும்ப திரும்ப வந்துடுது அப்படின்ற அடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சில பேர்த்துக்கு இருக்கும் அப்படி இருக்கவங்க திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வரணும் அந்த ஐஜி லெவல்ஸ் அந்த ஐஜி அந்த அலர்ஜி லெவல்ஸ் அந்த அலர்ஜி கவுண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நார்மலாக நம்மளுக்கு பண்ணி கொண்டு வரணும் அதுக்கு ரத்தம் வந்து நல்லா நம்மளுக்கு புது ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகிறப்போ அந்த இம்யூனாலி அந்த டப்ளியூபிசி இருக்கு இல்லையா பிளட் ஆட்டோமேட்டிக்காக ரெஜுனேட் ஆகிறப்போ டப்ளியூபிசியும் நம்மளுக்கு ரெஜியுனேட் ஆகும் அது எல்லாமே நம்மளுக்கு கவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக இருந்தது அப்படின்னா அது திரும்ப திரும்ப போய் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி டிராக்டை நம்மளுக்கு தாக்காமல் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட நுரையீரல் நம்மளுடைய சுவாச உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா பலமானதுக்கப்புறம் நம்ம ஜீர்ண ம ஜீர்ண மண்டலம் எல்லாமே நம்மளுக்கு பலம் ஆயிடுச்சு நம்மளுடைய ராஜ உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தி ஆகிடுச்சி அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப வராது இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து கொஞ்சம் தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் க்யூர் ஆயிரும் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வராமலும் இருக்கும் நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த திப்பிலி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆஸ்மாட்டிக்காகவும் இருக்கும் சளியை நல்லா வெளியேற்றி கொடுக்கும் டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஆன்டி கேன்சராஸாகவும் நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ட்ரக்ஸ்க்கும் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஆக்ஷன்ஸு வந்து ஒவ்வொரு நிறைய மூலிகைகள் சேர்த்து நம்ம போட்டிருக்கிறதுனால எல்லா மொழிகளிலும் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி கொடுக்கும் ஒவ்வொரு மொழிகளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும் இப்படி பண்றப்போ நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு பலமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சளி இதெல்லாமே தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு போக ஆரம்பிச்சுது நுரையீரல் நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னாவே உடம்புல ஆக்சிஜன் லெவல்ஸ் நம்மளுக்கு நல்லா கூடி இருக்கும் ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுக்கு நல்லா இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆயுள் காலமும் நம்மளுக்கு வந்து கூடி வரும் ஸோ அது எல்லாத்தையும் நல்லா மாற்றி கொண்டு வரும் அதே மாதிரி மருந்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா காயக்கருப்ப மூலிகைகளும் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி மருந்துகள் வந்து தயார் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மூலிகை மருந்துகள் கொஞ்சம் நம்ம எடுக்க எடுக்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆயுள் காலம் நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும் அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவங்களில் இருக்குது நான்கு தலைமுறைகளாக வைத்தியம் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு இருக்குது இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் வந்து மூக்கில் சத வளர்ச்சிலாம் வந்துச்சு அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமலே அதை பூர்ணமாக நம்ம குணப்படுத்திக்கொணுலாம் திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்கள் கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் இணைப்பில் தான் பேசலாம் இங்கே பேசலாம் டாக்டர் ஒன் கால் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா பைல் மெய்டன் ஓகே இது யாருக்கான கேள்வி எனக்கான கேக்குறீங்க ஓகேமா அவங்க வயசு 31 பேசலாமா அம்மா வணக்கம் வணக்கம் இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு மூணு மாசமா வலி இடுப்பு வலி இருக்கா ஆமா போய் பார்த்தنا ஸ்கேன் எடுத்து பார்த்தா சரி ஜப் களை இருக்கு ரெஸ்ட் எடுத்தா சரி அப்புறம் சரின்னுட்டு மறுபடியும் அப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க அது தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வலி இருந்துச்சுன்னா மறுபடியும் வேற ஒருத்தவங்களுக்கு போய் சரி வேற டாக்டர் பார்த்ததுக்கு அவங்க என்ன நல்ல சக லேச விலங்கி இருக்குமா அப்படின்னு மாத்திரை கொடுத்தாங்க அது லேசா என்ன விட்டு விட்டு வலி வருது விட்டு விட்டு வலி வருது சரி ஓகே இது வந்து ஈஸியா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சோம்னா சில பேர்த்துக்கு கீழே விழுந்துட்டா வரும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது வெயிட் தூக்கிட்டா வந்துடும் இல்லாட்டி டெலிவரி டைமில் வந்து பேபியை வந்து அதோடய வெயிட்டெல்லாம் தாங்கிட்ருக்கு இல்லையா அதனால சில பேர்த்துக்கு வரும் சர்ஜரி பண்ணுறப்போ டெலிவரி டைமில் வந்து முதுகு தண்டு வரத்தில் ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு முதுகு தண்டுவோட வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் எந்த காரணங்கள்னால ஏற்பட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான நல்லா சிகிச்சை பண்ணோன்னா அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஆகி வந்துடும் இப்போது வழி மாத்திரை போட்டிங்க அப்படின்னா அது சரியாகாது ஏன்னா பல்ஜ் வந்த டிஸ்க் வந்து கிராக் வந்து ஹீல் ஆகி அதெல்லாம் நம்மளுக்கு நார்மல் ஆகும் தொட்டு பார்த்தா பின்னாடி வந்து ஒரு மாதிரி முடிச்சு முடிச்சா இருக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரியாயிரும் இப்போ இந்த இதுக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து எங்களோடய மருத்துவமனையில் கடிவசதி ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துகள் கொடுக்குறப்போ மூலிகை மருந்துகள் ஃபுல்லாக எலும்பையும் அந்த முதுகு தண்டு வடத்தையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்வெர்டிபுரல் டிஸ்கையும் நல்லா பலப்படுத்தும் வலிமைப்படுத்தும் நரம்புகளை ஃபுல்லாக நல்லா திடப்படுத்தும் அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மசில்ஸை ஃபுல்லாக நம்மளுக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிடும் நோ கம்ப்ரஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து ரிலீஃப் பண்ணி விட்றோம் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணாதான் வலி திரும்ப வராது வலி மாத்திரையை போட்டிங்க அப்படின்னா வலி திரும்ப திரும்ப தான் வந்துட்டே இருக்கும் இந்த ப்ராப்ளம்க்கும் எல் ஃபோர் எல் ஃபைவ் கம்ப்ரஷன்ஸ் டிஸ்க் பல்ஜு ப்ரொட்ரோஷன்ஸ் இந்த மாதிரி இதுவும் எங்களோட ஆர்ஜா ஹெர்பில் மற்றவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்து சரிங்களா ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

அது வந்து சூடு பிடிக்கிறதுலயே இந்த நீர் பை வந்து இதா இருக்குன்னு வீக்கமா இருக்குன்னு சொன்னாங்க க்ரியாட்டி நைன் வந்து ஒன்னு இருக்குன்னு சொல்லிருக்காங்க வயிறு கொஞ்சம் ரொம்ப வலி வலிக்குது ஒண்ணுக்கு போனா காந்துது ஆஹ் சரி இருக்குமா எவ்வளவு நாளா இருக்கு இப்போ ஒரு ஒரு மாசம் போல இருக்குமா ஒரு மாசமாவே இருக்கா டெய்லி யூரின் போறப்ப எரியுதா ஆமா

திருநெல்வேலியில் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க அது போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த நீர் கடுப்பு சரியாகாது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரியா இது வந்து நல்லா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை நல்லா குறைச்சி அதே மாதிரி யூரின் நல்லா வெளியே பிரிஞ்சு போகிற மாதிரியான மருத்துவம் கொடுத்து நீர் பை பார்த்திங்க அப்படின்னா அது வீங்கி இருக்குன்னா வீங்கி இருக்காது அதோட உள் பகுதிகளில் பார்த்தீங்கனா அந்த நீர்ப்பைக்குள்ள பார்த்தீங்கன்னா உள் பகுதிகளில் அந்த வால்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த சுவர் இருக்குது பார்த்தீங்களா நீர்பை அந்த சுவர் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ்னால இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே ஒரு படலம் மாதிரி நம்மளுக்கு வளர்ந்து கிடக்கும் ரெண்டு மூணு படலம் வந்து நம்மளுக்கு அப்படியே வீக்கம் ஏற்பட்ட மாதிரி நம்மளுக்கு வளர்ந்துருக்கும் அதுதான் வீக்கம் ஆயிருக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த பையனுடைய அளவுகளை வந்து நம்மளுக்கு அதிகரிச்சு காமிக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் தான் நம்மளுக்கு ஆயிருக்கும் அது ஒரு சில பேர்த்துக்கு யூரின் போறப்ப போறப்ப யூரினை வந்து ஒரு கிளியர் கிளாஸில் வந்து பிடிச்சு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி திட்டு திட்டா வெள்ளை கலரில் ஒரு பஸ்ஸு மாதிரி ஒன்று அப்படியே மிதந்துட்டே வரும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் யூரின் போகிறப்ப அது வெளியேறிட்டே இருக்கும் அது வந்து கொஞ்சம் அடைச்சிட்டே வந்து வெளியேறதுனால தான் யூரின் போகிறப்ப கடுப்பு ஒரு மாதிரி எரிச்சல் வந்து சில பேர்த்துக்கு இருக்கும் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் திடீர்னு வலிக்கும் சில பேர்த்துக்கு யூரின் வலிச்சு அதுக்கப்புறம் தான் போக ஆரம்பிக்கும் வலிச்சு வலிச்சு போக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு யூரின் போகிறப்பயே வந்து எரிச்சல் பயங்கரமான எரிச்சல் இருக்கும் அதை பேர் பண்ண முடியாமல் உடனே யூரினை வந்து அடக்கி வைப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்ச அப்புறம் வந்து போவாங்க அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இது ஃபுல்லாக சிஸ்டைட்டிஸும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கனால தான் இது யூரினரி இன்ஃபெக்ஷன் எப்போ ஏற்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி நெருஞ்சி தான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மருந்து அற்புதமான மருந்து இந்த மருந்தை தாண்டி வேறு எந்த மருந்தும் கிடையாது யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு பிளாடர் வீக்கத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே ஸ்டோனுக்கு எல்லாத்துக்குமே நெருஞ்சி மொழி தான் மருந்து இதை வந்து கரெக்டாக கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தாலோ இல்லை நீங்கள் சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தாலோ கண்டிப்பாக அது வந்து குறைய ஆரம்பிச்சிரும் பாடி ஹீட்டும் அந்த சூடும் குறையிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இளநீர் நல்லா குடிங்க அந்த இளநீரில் இருக்கக்கூடிய அந்த வழுக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த டெண்டர் கோக்கனட்டு அதை வந்து நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து கொஞ்சம் அதை தொட்டு தொட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா அவங்களுக்கு அந்த சூடு குறைய ஆரம்பிச்சிரும் மூளைச்சூடும் நல்லா குறைஞ்சிரும் சிறுநீரில் ஏற்படக்கூடிய அந்த சிறுநீர் தாரைகளில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் சூடும் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் இது கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக சரியாயிரும் ரொம்ப இமீடியட்டாக சரியாகணும் அப்படின்னா சீக்கிரமே சரியாகணும் இன்னைக்கு மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு சப்சைட் ஆகிரும் ஒரே நாளில் ஆயிரும் அதுக்கு வந்து ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை திரு திருநெல்வேலியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது அங்கே கூட நேரில் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய டானிக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு சரியாயிரும் தொடர்ந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் மருந்து எடுத்துட்டு திரும்ப ஒருக்கா ஸ்கேன் பண்ணி பாருங்கள் சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது அந்தளவுக்கு நல்லா சரி பண்ணி அந்த அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து எங்களோடய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது பயப்பட தேவையில்லை சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து சைனஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸோ சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சைனஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு டஸ்ட் உள்ள போனா கூட அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க அதுக்கு ஜென்ரலாக டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் மூக்கு தண்டுவடம் ரொம்பவே நேரோவா இருக்கு அதுதான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க நேரவா இருக்கிறதுக்கு அதை கொஞ்சம் டீவியேட் பண்ணுறதுக்காக நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்றாங்க ஆனால் ஒன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண பிறகும் திரும்ப அது மாதிரியான பிரச்சனைகள் வருது அதற்கான காரணம் என்னவா வரோம் ஓகே இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு தண்டுவடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து வளைஞ்சு காணப்படும் ஸ்ட்ரைட்டாக வந்து ந நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாசல் செப்டம் வந்து இந்த சைடு துவாரத்தையும் அந்த சைடு துவாரத்தையும் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு நார்மலாகவே இயற்கையாகவே வந்து அது பிரித்து இருக்கும் அதானா பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரிஞ்சு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து வளைஞ்சு இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து தண்டு வடத்துல வந்து அட்ரோஃபி ஆகிருந்துச்சு அப்படின்னா சுருங்கி காணப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வந்து ஷேப் மாறி இருக்கும் சில பேர்த்துக்கு ஸ்பர்ஃபார்மேஷன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும் சில பேர்த்துக்கு பாலிப்ஸ் இருக்கும் இது மாதிரிலாம் இருக்கிறப்போ நாசல் செப்டம் வந்து நம்மளுக்கு டீவியேட் ஆகி நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும் இது அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அறுவை சிகிச்சை பண்ணி கரெக்ட் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நாசல் டி செப்டம் டீவியேஷனை சரி பண்ணாலும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது திரும்பவும் சளி பிடிக்குது திரும்பவும் பாலிப்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது இதெல்லாம் தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுட்டே தான் இருக்குது சர்ஜரி கரெக்ஷன் பண்ணால் கூட ஏற்பட்டுட்டே தான் இருக்குது காரணம் அது கிடையாது நாசல் டீவியேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அது நல் நல்ல நம்ம கோக்கனட் ஆயில் நல்லா வச்சு நம்ம வந்து இப்படி நல்லா நேராக இழுத்து இழுத்து விட்றப்போ அது காட்லேஜ் போன் தான் காட்லேஜ் போன் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ தான் அது உருமாறிக்கொண்டுட்டே இருக்கும் நம்ம நல்லா நேராக நீவி விடுறப்போ அதுவும் நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷனில் நம்மளுக்கு வந்துடும் ஆனால் அது சர்ஜரி கரெக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அலர்ஜி லெவல் இருந்துச்சு அப்படின்னா தொந்தரவு சளி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அலர்ஜி லெவலை சரி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா எப்ப பாரும் நம்மளுக்கு சளி இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அலர்ஜி லெவலையும் நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்கு அலர்ஜி தான் நம்மளுக்கு சளியாக நம்மளுக்கு நிற்கிது அதை ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணி விட்டு ஒவ்வொரு உருப்புகளையும் நம்ம சீர்படுத்தி விட்டால் தான் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் அதுக்கு பதிலாக அறுவை சிகிச்சைலாம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப 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 ரிப்பீட்டடாக தான் இருக்கும் மூலிகை மருந்துகள் நல்லா கொடுத்து சளியை நல்லா வெளியேற்றி விட்டு அலர்ஜி கவுன்ஸ்லாம் குறைச்சி நல்ல ரத்தத்தை வந்து நல்லா உற்பத்தி பண்ணிவிட்டு லங் கெப்பாசிட்டி நல்லா எல்லாத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு செரிமான உறுப்புகளை நல்லா சரி பண்ணி கொடுத்துட்டு மந்தம் சேர விடாமல் சளி சீதளமாக மாற விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது முழுமையாக சரியாயிட்டு திரும்ப ரிப்பீட்டு நம்மளுக்கு வராமலும் இருக்கும் ஓகே நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் வணக்கம் அவனா சிறிது பேசுங்க உங்க பேர் சார் இது பையனுக்கு முடி கொட்டுது அவரோட வயசு வயசு இருபத்தி ஆறு அஞ்சு ஓகே பேசலாம் சார் டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க சரி ஓகே இப்போ பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து வர்றப்போ கண்டிப்பாக வந்து முடி உதிர்தல் வந்து இயற்கையாக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு அந்த பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்காது நல்லா டென்ஸாக அடர்த்தியாக நல்லா வளர ஆரம்பிக்கும் ஒன்ஸ் அவங்க வந்து அந்த டீனேஜ் க்ராஸ் பண்ணி வராங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் மூலமாக டெஸ்டோஸ்டரான்ஸ் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து அதிகமாக செக்ரிட் ஆக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இளம் வயசுலேயே அவங்களுக்கு வந்து வழுக்கத்தலை வந்து விழுக ஆரம்பிச்சிடும் இது அந்த ஹார்மோன்னால் ஏற்படக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான் அதே மாதிரி ஹெரிடிட்டி வைஸாகவும் சில பேர்த்துக்கு பேல்டு ஹெட் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சில பேர்த்துக்கு இ இயர்லி ஹேர் ஃபாலை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டே இருக்கும் இப்போ இது வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி ஹீட் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும் பாடி ஹீட்டுக்கும் நம்மளுக்கு அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும் அப்படி இருக்கப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ நம்ம கட்டாயமாக ஆயில் பாத் எடுத்துகிட்டே இருக்கிறப்போ கண்டிப்பாக ஃபால் வந்து நம்மளுக்கு இருக்காது நல்லா ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸும் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாது அதுவும் நல்லாயிருக்கும் பாடி ஹீட்டும் நம்மளுக்கு நல்லா இரு குறைஞ்சிருக்கும் ஹேர் ஃபால்ஸும் நம்மளுக்கு இருக்காது அதே மாதிரி டெய்லி இந்த கருவேப்பிலை நல்லா முருங்கைக்கீரை அத்திப்பழம் பேரிச்சம்பழம் இந்த இரும்பு சத்து சார்ந்த உணவுகள் அதே மாதிரி நம்ம கடல் சார்ந்த உணவுகளும் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா ஹேர் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கருப்பாகவும் நல்லா ஷைனிங்காகவும் நல்லா சில்கியாகவும் நம்மளுக்கு இருக்கும் ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு இருக்காது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹேர் ஃபால்க்கும் எங்களோடய ஆர்ஜியா ஹெர்பல் மொத்தமே நல்ல நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிலெலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வந்து லிவரை நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னாவே ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இருக்காது ஸ்டாப் ஆகிரும் மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிலு ஷாம்ஸ் இதெல்லாமே வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் வந்து செய்யப்பட்டது அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்றப்போ கண்டிப்பாக எந்த ஒரு ஃபாலும் இருக்காது அதிக ஹீட்னால ஹேர் லாஸும் இருக்காது கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் அதே மாதிரி தண்ணி நல்லா குடிங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டேஸ் இல்லாட்டி சாட்டர்டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி சார் இருக்குது பார்த்திங்களா நான் ஏற்கனவே சொன்ன முறைப்படி இஞ்சி சாறு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஹேர் வந்து அதிகமான அளவு வெளுக்கவும் செய்யாது அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ஹேர் வந்து விழாமல் இருக்கும் அந்தளவுக்கு நல்லா அது வந்து பூஸ்டப் பண்ணி கொண்டு வரும் அது இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த சார் நல்லா புளிஞ்சி எடுத்து அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி அதை தெளிய வச்சு மேலே இருக்கக்கூடிய அந்த தெளிஞ்ச நீரை தான் எடுத்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் எம்எல் எடுத்து அதை வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எல் வாட்டர் ஹாட் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க வீக்லி ஒன்ஸ் குடித்தாவே போதுமானது சூப்பராக ஹேர் வந்து வளரும் இருக்கிற ஹேர் நம்மளுக்கு விழுகாமல் இருக்கும் ஆயில் பாத்தும் ரொம்ப நெசசரி ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு பகலில் வந்து தூங்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ச்சியான பொருட்கள் ஐட்டங்கள்ஸ் வந்து அன்றைக்கு ஆயில் பாத் எடுக்கிறப்ப வந்து தவிர்த்துருங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் அடர்த்தியாகவும் நல்லா டென்ஸாகவும் கருமையாகவும் நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் வணக்கம்மா சொல்லுங்க உங்கள் பேர் என்ன அபிராமி எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா

இப்போ பிசிஓடி எவ்வளவு நாளா இருக்கு பீரியட்ஸ் எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை வருது அதெல்லாம் சொல்லுங்க 1 or 2 3 मंथ्स அப்படிதான் மாம் வருது சரி வந்துச்சுனா எவ்வளவு நாளைக்கு இருக்கு 3 டேஸ் இருக்கு மேடம் 3 டேஸ் கிளாட் அது மாதிரி அதிகமா இருக்கா கட்டி கட்டியா போகுதா இல்ல மாம் ஒரு நாள் கட்டி கட்டியா அந்த மாதிரி போகுது மாம் அதுக்கு அப்புறம்லாம் கொஞ்சம் நார்மலா உடம்பு weight ஏறிட்டே போகுதா ஆமா மேடம் weight அதிகமா ஏறிட்டே போகுது மேடம் தைராய்டு ஆனா இல்லங்க மேடம் சரி ஓகே நீர் கட்டி ஈஸியாக சரியாயிரும் சரியா நல்லா அந்த கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா அதை இலவருப்பாக நல்லா வறுத்துட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் குழப்பி சாப்பிடுவாங்க நீர் கட்டிகள்லாம் சரியாக போயிடும் வெயிட்டும் நல்லா குறைய ஆரம்பிக்கும் பீரியட்ஸும் மாதம் மாதம் வர ஆரம்பிச்சிடும் சரியா அதே மாதிரி கலர்ச்சிக்காய் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து அந்த மேல் ஓட ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து பருப்பு இருக்கும் சாண்டல் கலரில் அந்த பருப்பு இருக்கும் அது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கணும் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்து கிராம் அளவு மிளகு எடுத்து அதையும் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கணும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க சரியா இதை வந்து நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சமாக சேர்த்து இது வந்து ஒரு கிராம் அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அரை கிராம் அளவு வந்து நாட்டு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க சரியா எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி இதை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து காலையில் இருக்க நைட் இருக்க ரெண்டு வேலைக்கும் தொடர்ந்து சாப்பிடுவாங்க இல்லாட்டி ஒரு ஒரு வேலையும் மட்டும் போதுமானது ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசிஓடி ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து கொழுந்து வேப்பில் இருக்குது பார்த்திங்களா அந்த வேப்ப இலை வந்து முத்துனலை பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் அந்த கொழுந்து இலை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் கலரில் ப்ரௌனிஷ் மெரூன் கலரில் இருக்கும் அந்த கொழுந்து இலைகள் வந்து எடுத்தீங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்து அதை அப்படியே நல்லா வாயில் போட்டு நல்லா மென்று அப்படியே அந்த சாரையோடு சேர்த்து அந்த இதோட சக்கையோடு சேர்த்து விழுங்கிடுங்க சரியா நல்ல மென்று விழுங்கிடுங்க இது பீரியட்ஸோடைய ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தேர்ட் டே மூணு டேஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரியா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் வந்து எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் கர்ப்பப்பையில் ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதை ஃபுல்லாக அழித்து நம்மளுக்கு வெளியேற்றி கொடுத்துரும் அதே மாதிரி ஒவ்வொரு பீரியட்ஸுக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அடுத்தடுத்த பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக மாதம் மாதம் வர ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சாறு பீரியட்ஸ் தாண்டி நம்மளுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசிஓடி அந்த நீர் கட்டிகள் வந்து ஓவரியில் வந்து உங்களுக்கு இருக்காது ஓவரி வந்து உங்களுக்கு நார்மல்னு உங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மாறி வந்துடும் இதுலேயே சப்போஸ் சில பேர்த்துக்கு வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸும் சேர்ந்து இருக்கும் சில பேர்த்துக்கு ஒவ்வொரு கவரிங் அந்த ஸ்ட்ரோமல் கவரிங்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் திக்காக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு ஆண்ட்ரோஜென்ஸும் கூடவே சேர்ந்துருக்கும் சில பேர்த்துக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அந்த எஃப்எஸ்எச் எல்ஹச் ரேஷியோஸும் சில பேர்த்துக்கு மாறி போயிருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு யூட்ரஸ்க்கு வர்ம சிகிச்சையும் கொடுப்போம் அந்த மாதிரியும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெகுலர் சைக்கிள்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பிசிஓடி ப்ராப்ளமும் கம்ப்ளீட்டாக ஓகேவர் ஆயிடும் ஸ்கேன் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க ஒரு ஆஃப்டர் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கழித்து திரும்ப ஒர்க்க ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நார்மல்னு உங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட அஜயா ஹெர்பல் மருத்துவங்களை நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம் ஓகே டாக்டர் இந்த ஒன் ஹார் ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க நன்றி தேங்க் யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெட்டு அறிஞ்சிட்டுருப்பீங்க இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரு உங்கள் சந்திக்கிறேன் அட்டர்னு கிட்டே கட்லிங் ஃபேவ் லூ ஆர்